அந்த உறவில் கருத்து வேறுபாடுகள் வரும் வர வேண்டும் அதை தீர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும் அதுதான் கருத்து வேறுபாடு அதுதான் உறவு அப்பதான் உறவு வலிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டுரும் ஆக எதுக்கு இது சொன்னா சில பேர் சொல்லிட்டு போறாங்க இங்கே இங்கே நிற்பவர்கள் சொல்கிறார்கள் கமலாசன் வந்து ஊரில் இருக்க மாட்டாரு வெளியூர்ல இருந்து வந்து இங்கே நிற்கிறாருன்னு முதலாவது உன்னை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு மனிதன் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொகுதி வேணா போய் நிற்கணும் உங்க ஜாதியை உருவாக்குனது யாரு திராவிட இயக்கம் தான் ஜாதியை உருவாக்குனாங்க எனக்கு நான் என்ன ஜாதின்னு தெரியாது அரசியல் வந்த பிறகு எனக்கே தெரியும் ஆமா உண்மைதான் ஏன்னா எங்க அப்பா மனித ஜாதி தான் எழுதுவார் அதே தான் கமலாசன் அவர்கள் ஒரு மகளுக்கு எழுதியிருக்காரு பாரு எவ்வளவு ஒரு ஒற்றுமை எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சும்மா சொல்ல அதான் உண்மை நடந்தது உண்மை எங்க அம்மா அப்புறம் சொன்னாங்க எழுதுங்க என்ன ஜாதின்னு போட்டு சீட்டு வாங்கி கொடுப்பீங்களா அதே பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் தாயின் வயிற்றில் கருவுற்று இருக்கும் போது எந்த ஜாதியில் பிறக்க போகிறோம் எந்த மதத்தில் பிறக்க போகிறோம் எந்த மொழி பேசுகிறோம்னா பிறக்க போகிறோம் அறியாமல் பிறந்து விடுகிறோம் பள்ளி பருவத்தில் தெரிவதில்லை கல்லூரி நாட்களில் தெரிவதில்லை பாலாய் பண்ணி அரசியல் வந்தால் மட்டும் ஜாதி அடையாளம் காட்டப்படுகிறீர்கள் அதனால சமத்துவத்தை நான் பேசுறேன் கமலாசர் அவர்கள் சமத்துவத்தை பேசுறாங்க சமத்துவத்தை பேசுறா நீ இடஒதுக்கீடு பத்தி நீ எதுக்குறியான்னு கேட்டுருவாங்க கரெக்டா சொன்னார் கமலாசர் அவர் சொல்லல இடஒதுக்கீடு தேவை என்று தான் சொல்லியிருக்கிறார் திரிப்பதற்கு ஒன்று வேண்டும் அல்லவா இவர் சொல்றது எதிர்மறையாக சொல்லணும் இல்ல கருத்து சொல்லணும் இல்ல அம்மா சொல்றாங்க வானதி சீனிவாசன் ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வெரி குட் லீடர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா பேசுறத வந்து நல்லா பேசணும் அவங்க கூட சில பேர் வந்து மூணு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க மம்தா பானர்ஜி பார்க்க போனார் கமலாசன் கால் உடஞ்சி போச்சு இவருக்கும் உடஞ்சி போச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நாகரிகமான பேச்சு எவ்வளோ ஒரு அரசியல் கருத்து இல்லை ரொம்பவே தேவையான கருத்து அது இவர் கால் உடஞ்சி போச்சு அவனுக்கு கால் உடஞ்சி போச்சு இவன் உயிர் போயிடுச்சு அவனுக்கு உயிர் போயிடுச்சு ஆகா இன்னொரு தத்துவம் இவங்கெல்லாம் பேசி சுற்றிட்டு இருக்காங்க பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் நாகரீக அரசியல் வேண்டும் நாகரீக அரசியல் மட்டுமல்ல தொலைநோக்கு சிந்தனை வேண்டும் நாங்கள் கூட்டணி இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது எங்களுடைய தொழில் நடிப்பு கேமராக்கு முன்னாடி நடிப்போம் வெளி உலகத்தில் நடிக்க மாட்டோம் உண்மையை மட்டும்தான் பேசுவோம் ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தது பத்திரிகை உலகத்தில் இருப்பதால் ஐந்தே நிமிஷத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காருங்க அங்கே ஒரு பெரிய புக் வச்சுருந்தாங்க எல்லாரும் போயிட்டு தலைவர் அவர்களே நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே ஒன்றும் ஆகலையேன்னு போட்டு எழுதிட்டே வந்தாங்க தலைவர் அவர்கள் அழைக்க அலைபேசியில் அழைத்தார்கள் பேசி நீ எங்கே இருந்தீங்கன்னு கேட்டார் எப்பப்பான்னு கேட்டேன் அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சே அப்படின்னு ஆமாம் வந்துச்சு நான் சென்னையில் தான் இருந்தேன் அப்படின்னு அப்புறம் ஏன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க வரல அப்பா நான் வந்து எங்கள் தந்தையார் இறந்த பிறகு அப்பா என்ற அழைப்பார் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் இறந்து விட்டீர்களா என்று போய் கேட்பேனா நான் வந்து நடிக்க தெரியாதுப்பா நான் கேமரா முன்னாடி தான் நடிப்பேன் நான் வந்து சும்மா வந்து அஞ்சே நிமிஷத்தை உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா இருக்கீங்க தெரிஞ்ச பிறகு வந்து நடிப்பேன் அவன் இருந்தால் நான் ஒதுக்கிக் கொள்கிறேனே அன்னைக்கு தான் எனக்கு முத்தம் கொடுத்தது ஆக என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி இது திராவிட இயக்கங்கள் ஒரு மாற்றம் வேண்டும் மாற்றம் என்பது நிச்சயமாக தேவை நீங்க பாரு 70 ஆண்டு காலம் வந்து இன்னைக்கும் பாருங்க கிராமப்புறத்துல சாக்கடை ரோட்ல ஓடிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடுது அதான் நான் நீங்க பேசும்போது சொன்னேன் சோசியல் பேக்வர்ட்னஸ் கிராமத்துல நல்லா படிச்சு பட்டதாரியா இருப்பான் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போயிருப்பான் ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வர மாட்டான் ஏன் சொல்லுங்க வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை போயிட்டு இருக்க அவனுக்குள்ளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் துவண்டு போகிறான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை ஓடுத என்ன நினைப்பாங்கன்னு அப்படி இருக்குன்னா 70 ஆண்டு காலத்தில் உன்னாலே பொருளாதார அடிப்படையில் உயர்த்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணாத ஒரு நாடு இங்கே இருக்கு ஆக இந்த தெப்பகுளம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை பல முன்னேற்றங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது நல்ல ஒரு தொகுதி மேம்படுத்தக்கூடிய ஒரு தொழில் சிறந்த ஒரு இடம் பொருளாதார அடிப்படையை உயர்த்தக்கூடிய இடத்தில் நாம் வந்து நல்ல ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் அந்த வேட்பாளர் விட்டு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் நல்லவர் வல்லவர் நம்மவர் என்று பெயர் எடுத்தவர் நிச்சயமாக சிறப்பாக அவர் உங்களால் செயல்பட முடியும் மற்றவர் சொல்கிற மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்கள் வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது இங்கே வரமாட்டான்னு சொல்கிறது வந்து தவறு இப்போ கூட சொன்னேன் தென்காசியில் நான் வந்து வேட்பாளர் இருக்கும்போது நான் வந்து என் அலைபேசி என்னை தருகிறேன் என்று சொன்ன பிறகு தலை இப்போ ஃபோன் நம்பரை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னதை செய்யாட்டி சட்டையை பிடிச்சி இழுத்து இதை கேளுங்க நான் ஒருத்தனுக்கு அந்த இடத்துல வேலையை கொடுக்கல ஆக நியாயத்தையும் தர்மத்தையும் பேசுகின்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் பேசி
தொலைநோக்கு சிந்தனைகளை திட்டங்களை சீரிய திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு நல்ல வேட்பாளர் திரு கமலாசன் அவர்கள். அந்த கமலாசன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா முடியும். எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களால் உருவாக்க முடியும். எது நினைச்சாலும் முடியணும். தோல்விகள் வரும். தோல்வியை வந்து பார்க்கும்போது என்ன ஃபெயிலியர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். நீங்க தோத்தா தான் தெரியும். சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா கீழே விழுந்தா தான் சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியும். அதனால் நாங்கள் தோத்துருவோம் சொல்ல வரல. முயற்சி இருக்கும்போது, உண்மையான முயற்சி இருக்கும்போது, அந்த முயற்சி உறுதியாக மக்கள் பயணிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கும்போது அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மாற வேண்டும். நீங்கள் எப்போ 1000-2000 ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போடுறீங்களோ வருங்கால இளைய சமுதாயம், வருங்கால இளைஞர்கள், நமது நாளைய தலைமுறை சீரழிந்துவிடும் என்பதை சொல்லி தமிழக மக்களே இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், வீடு வீடா வந்து காலில் விழுங்கன்னு சொன்னா கூட காலில் வர தயாரா இருக்கேன். காரணம் நம் வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். கை நீட்டி காசை வாங்காதீங்க, உழைச்சு பாருங்க. உழைச்சு சாப்பிடுற அந்த 10 ரூபாய் தாங்க உடம்புல ஒட்டும். ஓசியில் வர 1000-2000 உடம்புல ஒட்டே ஒட்டாது. தன்மானத்துடன் வாழுங்கள். உழைத்து வாழ்ந்த அந்த சொந்த காலில் நின்று பாருங்கள். அப்பொழுது வரும் மகிழ்ச்சி, புன்னகை, பூரிப்பு, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் இங்கு நமது கூட்டணி, மக்களின் முதல் கூட்டணி, அதன் வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு கமலாசன் அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மொழி கேட்டுக்கொண்டு, நேரம் அதிகமாக இருந்தால் அவன் அதிகமாக பேசியிருப்பேன், பல கருத்துக்கள், செய்ய வேண்டிய வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருக்கார் என்பதையெல்லாம் அடுத்த மேடையிலே நான் இங்கு வந்து பேசாவிட்டாலும் உங்கள் சித்தி, உங்கள் வாணிராணி, என் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் கடைசி 2 நாட்கள் இறுதி பிரச்சாரத்தை திரு கமலாசன் அவர்களுடன் செய்வார் என்று உறுதியளித்து விடைபெறுகின்றேன். ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.